ஹலோ மிஸ், நான் நவனித். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டானது, ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னா, அந்த காலத்து தமிழ் லிட்ரேச்சர்ல, அதாவது சங்ககால தமிழ் இலக்கியங்கள்ல, இப்போ நம்ம பாட்னில படிக்கிற ஜெனடிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்காங்க. அதாவது தமிழ் இலக்கியத்திலே ரொம்ப பழமையான நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தொல்காப்பியம் இயற்றியவர் வந்து தொல்காப்பியர். இது வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இயற்றப்பட்ட நூல். தமிழ் லிட்ரேச்சர்லேயே இப்ப கிடைச்சிருக்கிற நூல்ல ரொம்ப பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது மூணு வகையா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பிளான்ஸ் பத்தி சொல்லுவாங்க, அதாவது செடிகளை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஹியூமன் பீயிங்ஸ் பத்தி சொல்லுவாங்க, நம்ம மனுஷங்களை பத்தி சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் பத்தி சொல்லுவாங்க, மிருகங்களை பத்தி சொல்லுவாங்க. ஸோ முக்கியமா இந்த தொல்காப்பியத்துல வந்து பிளான்ட் ஜெனடிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க, அதாவது தாவரங்களுடைய மரபியல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். சோ பொதுவாகவே வந்து செடிகளை வந்து ரெண்டு டைப்ஸா வந்து பிரிப்பாங்க. அதாவது செடிகள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மரங்களும் வந்து இந்த இடத்துல வந்து அடங்கும். அதாவது மோனோகாப்ஸ் அண்ட் டைகாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி பிரிப்பாங்க. சோ செடிகளையே வந்து டூ டைப்ஸா பிரிச்சு, அதாவது தாவரங்கள்ல, அதாவது கிராஸ் மாதிரி வர்றது, அதாவது புல் மாதிரி வர்ற தாவரங்கள்லாம் வந்து மோனோகாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து, அதாவது செடி ஆயிட்டு பெரிய லீஃபா விட்டுட்டு, அதாவது வெயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வி ஷேப்ல போகும். சோ வி ஷேப்ல வர்றது அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு ட்ரீஸ், அதாவது மரம் ஆகிற அந்த வகையான தாவரங்களை எல்லாம் வந்து டைகாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த தொல்காப்பியத்துல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிராஸ் அண்ட் பேடி அப்படின்னு, அதாவது பில்லும் நெல்லும் வந்து ஒரே வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த காலத்திலேயே, அதாவது தாவரங்களுடைய இலைகள், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் வந்து வகைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு செடியும் வந்து எந்தெந்த மாதிரி கேரக்டர், எந்தெந்த குணாதிசயம் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வந்து தமிழ் இலக்கியத்துல எழுதியிருக்காங்க. சோ அந்த காலத்திலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பேடி கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அறுவடை பத்தி ஒரு டீட்டெயிலான டாக்குமெண்டே போட்டு வச்சிருக்காங்க தமிழ் இலக்கியத்துல. சோ அது வந்து எந்த மாதிரி வந்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்கலாம். ஒரு நெல்லுடைய சைஸ், கலர், ஃபிராக்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசம், ஒரு ஒரு நெல் மணியுடைய சைஸை பொறுத்தும், அது அதுல இருந்து வர வாசனையை பொறுத்தும், அது எந்தெந்த ஏரியால வந்து வளருது, அதாவது ஒவ்வொரு நெல் வகையும் ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வந்து வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெட் சாயில வந்து சில கிராப்ஸ் தான் வந்து வளரும், அதே மாதிரி வந்து பிளாக் சாயில வந்து ஒரு சில கிராப்ஸ் தான் வளரும். சோ இதே மாதிரி வந்து அந்த காலத்திலேயே வந்து 12,000 வகையான நெல்களை வந்து பத்தி வந்து எழுதியிருக்காங்க. நெல் வகைகள் வந்து வளர்றதுக்கான பீரியட்ஸ், அதாவது ஒரு சில நெல்கள்லாம் வந்து 3 மாசத்துல வந்துடும், ஒரு சில வந்து 4 மாசம் ஆகும். சோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் எல்லாம் வந்து வேரி பண்ணி காட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சித்தா மெடிசனை பத்தி வந்து ரொம்பவே வந்து எழுதியிருக்காங்க. சோ அந்த காலத்துல, இப்ப வந்து நம்ம சித்தா மெடிசன் வந்து ஜாஸ்தியா ஃபாலோ பண்ணலனாலும், அந்த காலத்திலயும் வந்து செடிகளுடைய கேரக்டர்ஸ், அதுல இருக்கிற சில பொருட்களை எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அந்த காலத்துல வந்து சித்தா மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சித்தா மெடிசன் தான் வந்து உலகத்திலேயே வந்து பழமையான மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சித்தர்கள், அதாவது சித்தா மெடிசன், இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நம்மளுக்கு வந்து மருத்துவம் பாக்குறவங்கள, அந்த காலத்துல வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து மருத்துவம் பாக்குறவங்களா மட்டும் வந்து அந்த காலத்துல வந்து இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, சித்தா அவங்க வந்து ஒரு சைன்ட், ஒரு ஞானிகளா இருப்பாங்க, ஒரு மருத்துவரா இருப்பாங்க. ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொன்னா ரசவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பச்சிலையில இருந்து வந்து கஷாயம் எடுத்து, அந்த கஷாயத்தை எடுத்துட்டு மருத்துவம் பாக்குற முறை தான் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க அந்த காலத்துல சித்த வைத்தியர்கள். சோ அதனால வந்து இப்ப இருக்கிற மெடிசன் வந்து சித்தா மெடிசன் வந்து ரொம்ப பழமையான மெடிசன், ஒரு ஸ்பெஷலான மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து இது வரைக்கும் தொல்காப்பியத்துல பாடப்பட்ட சில பிளான்ட் ஜெனடிக்ஸ் வந்து பார்த்தோம், சித்தா மெடிசனை பத்தி பார்த்தோம். சோ இன்னொரு முக்கியமான நூல் இருக்கு, அது என்ன நூல் அப்படின்னு சொன்னா குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டு வந்து எப்போ இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 100 BC ல இருந்து 100 AD வரைக்கும், அதாவது இந்த இடைப்பட்ட 200 வருஷ காலங்களுக்கு இடையில வந்து இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து படிக்கிறாங்க. இந்த போயிட் யாரு அப்படின்னு சொன்னா கபிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டடிஸ்ல வந்து படிச்சிருப்போம், செயல் எல்லாம் படிச்சிருப்போம். அதாவது குறிஞ்சி அப்படின்னு சொன்னாலே என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மவுண்டைன்ஸ் அண்ட் டெரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிஞ்சிப்பாட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தலைவன் தலைவி, அதாவது ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த லவ் ஸ்டோரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு தலைவி தலைவன் ரெண்டு பேர் வந்து லவ் பண்றாங்க. அந்த லவ் வந்து அவங்க வீட்டுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம வந்து தவிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து மீட் பண்ற ஒரு இடம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாம வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல இந்த தலைவி வந்துட்டு அவங்க வீட்டுல ரொம்ப வந்து சோகமா இருந்திருக்காங்க. சோ அதை பார்த்து அவங்க பெற்றோர் ரொம்ப, அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து ஏன் வந்து நம்ம பொண்ணு வந்து இப்படி ஒரு வீக்கா இருக்கா இல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து
அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட், அதாவது தோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த தோழி வந்து அவங்க வீட்டில் வந்து இவங்களோட லவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கி கல்யாணம் எப்படி ஆகுது அப்படிங்கறத வந்து கதை. சோ இந்த குறிஞ்சி பாட்டுல வந்து 99 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. இது பாடினதோடு இல்லாம ஒரு முக்கியமான அசோக மரத்தை பத்தி வந்து பாடுறாங்க, அப்புறம் வந்து குறிஞ்சி மலரை பத்தி பாடுறாங்க. சோ இந்த அசோக மரம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தமிழ்ல வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற ஒரு அசோக மரத்தை பத்தி இந்த குறிஞ்சி பாட்டுல வந்து பாடியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா முக்கியமானது, அந்த காலத்துல வந்து தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து நிலத்தின் வகையா, அதாவது அதாவது இப்ப சொல்றாங்க தெரியுமா, அதாவது மவுண்டைன் டெரைன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காலத்துல வந்து எப்படி வந்து நிலத்தை வந்து வகைப்படுத்திருக்காங்க, கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ அந்த காலத்துல வந்து குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்க. சோ குறிஞ்சி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த அஞ்சு கிளாசிபிகேஷன் வந்துட்டு பிளான்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லிருக்காங்க. சோ பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அந்த காலத்துல வந்து குறிஞ்சி அப்படின்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலையும் மலைச்சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முக்கியமா வந்து குறிஞ்சி மலர், அதாவது குறிஞ்சி பூ வந்து 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வந்து பூக்கும். சோ இந்த மலையில வாழ்ற மக்கள் குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க வயசை வந்து இந்த குறிஞ்சி பூ வச்சுதான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஜெனடிக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா முல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ முல்லை அப்படின்னு சொன்னா அந்த காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த காட்டுல வந்து அந்த முல்லை பூ வந்து பூக்கும். சோ அந்த பூவை வந்து பேஸ் பண்ணி முல்லை நிலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மருதம். சோ மருதம் அப்படின்னு சொன்னா அந்த மருதம் மரம் இருக்கு கூட, அது வந்து ரெட் கலர் ஃபிளவர்ஸ் வந்து வரும் இந்த மருத மரத்துல. சோ இந்த ரெட் கலர் மருத பூ வந்து வரும். பிளஸ் என்னன்னா கல்டிவேபிள் லேண்ட்ஸ், வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மருதம் அப்படின்னு சொன்னா. சோ இந்த வயல்களை பேஸ் பண்ணி மருதம் அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெய்தல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, பொதுவாக வந்து ரிவர் பேங்க்ஸ் இல்லைன்னா ஷீஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது நீரும் நீர் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுல இது எதை பேஸ் பண்ணி இந்த இடத்த வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த லில்லி மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த அல்லி மலர் இல்லைன்னா லில்லி, இங்கிலீஷ் வந்து லில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பிளான்ட வந்து பேஸ் பண்ணி இது வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாலை. பாலை அப்படின்னு சொன்னா என்ன, மலரும் மலர் சார்ந்த இடம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பாலை வனம், எந்த ஒரு அக்ரிகல்ச்சருக்கும் சப்போர்ட் பண்ணாத ஒரு லேண்ட், இது வந்து பாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன ட்ரீ பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பாலை மரத்தை வந்து பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த வரிசையில ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா, அந்த காலத்துல வந்து 1700களில் அதாவது தாவரங்களின் வகைப்பாடுகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அப்படின்னு சொன்னா கரோலஸ் லெனஸ் அப்படிங்கிறவர். சோ கரோலஸ் லெனஸ் வந்து 1700களில் தான் வந்து இந்த கிளாசிபிகேஷனை வந்து பண்ணிருக்காரு, அதாவது எந்த ஒரு லிவிங் பீனா இருந்தாலும் என்னென்ன வகையை வந்து வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிபிகேஷன். சோ அதுல வந்து பிளான்ட்ஸ் உடைய ஒரு ஜெனடிக்ஸ் பிளஸ் கிளாசிபிகேஷன் வந்து பேசியிருக்காங்க. சோ இவர் வந்து 1700களில் தான் வந்து பேசியிருக்காங்க. பட் நம்ம தமிழ் இலக்கியத்துல வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த தாவரங்களின் வகைப்பாடுகளை வந்து சொல்றாங்க. சோ அதை எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா, தாவரங்கள்ல வரக்கூடிய பூக்களை பத்தி, பூக்களை வச்சு வந்து பிரிச்சிருக்காங்க. சோ அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொட்டுப்பூ. கொட்டுப்பூ அப்படின்னு சொன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து கீழே வந்து முதிர்றது, அதாவது முதிர்ற பூக்களை வந்து கொட்டுப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கொடிப்பூ. கொடிப்பூ அப்படின்னு சொன்னா நம்ம முள்ளச்செடி அந்த மாதிரி ஒரு கிரீப்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பூ வந்து கொடிப்பூ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீர்ப்பூ. நீர்ப்பூ அப்படின்னு சொன்னா நம்ம தாமரை லில்லி இந்த மாதிரி பிளவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ இதை வந்து நீர்லயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து நீர்ப்பூ அப்படின்னு சொல்லி அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பூனா நிலப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நிலத்துல வளரக்கூடிய ஒரு தாவரங்கள்ல இருந்து வர பூ எல்லாமே வந்து நிலப்பூ அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெனடிக்ஸ் மரபியல பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து பாட்னிலையும் ஜுவாலஜிலையும் படிக்கிறோம். சோ ஹை லெவல்ல படிச்சாலும் நம்ம தமிழ் இலக்கியத்துல 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சில கிளாசிபிகேஷன் இந்த மரபியல் ரீதியான வகைகளை எல்லாம் வந்து அப்பவே வந்து பிரிச்சு நம்ம தமிழ் இலக்கியத்துல அதுவும் வந்து ஒரு சில பாட்டிலையும் கவிதையிலையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்துல வந்து தமிழ் மொழி நம்ம வந்து தாய்மொழியா பேசுறத பத்தி நம்ம ரொம்பவே வந்து பெருமைப்பட்டுக்கணும். சோ கண்டிப்பா வந்து இந்த செஷன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த செஷன் வந்து புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இத பத்தி ஏதாவது சொல்ல வந்தா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. சோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். சோ டில் தென் பை.